அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலிருந்து இருபத்தஞ்சு கேள்விகளை மாடல் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஸரை மறக்காமல் சொல்லுங்கள் கேள்வி சொல்கிறேன் இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் இந்த கேள்விக்கான சரியான விடையை மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின பார்க்கலாம் முதல் கேள்வி களித்தொகையில் மருதத்திண்ணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களையும் பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆப்ஷன் பி மருதன் இளனாகனார் ஆப்ஷன் சி நல்லந்துவனார் ஆப்ஷன் டி பெருங்கடுக்கோ சரியான விடை களித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களையும் பாடியவர் ஆப்ஷன் பி மருதன் நிலநாகனார் அடுத்த கேள்வி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் இவ்வரியில் உறவு நீர் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ கப்பல் பி பெரும் நீர்ப்பரப்பு சி கலங்கரை விளக்கம் டி மரக்கலங்கள் சரியான விடை உறவு நீர் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி பெரும் நீர்ப்பரப்பு அடுத்த கேள்வி பத்துப்பாட்டு நூல்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு பி மலைப்படுகாம் சி பதிற்று பத்து டி பட்டினப்பாலை சரியான விடை பத்துப்பாட்டு நூல்களில் பொருந்தாதது ஆப்ஷன் சி பதிற்று பத்து அடுத்த கேள்வி நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நாலடியார் பி புறநானூறு சி களித்தொகை டி அகநானூறு சரியான விடை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் டி அகநானூறு அடுத்த கேள்வி எதுகை இடம்பெறாத இணை எது ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை பி வங்கம் சங்கம் சி உலகு புலவு டி அசைவு இசைவு எதுகை கடைசி எழுத்து வந்து கை அப்போ கைனாலே நம்ம உடம்பு ரெண்டு கை இருக்குது அப்போ ரெண்டாவது எழுத்து எது ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ இது எல்லாமே ஆப்ஷன் பி சி டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ தவறானது இருக்குது எது இரவு இயற்கை இதில் மட்டும் எதுக்கு இடம்பெறவில்லை அப்போ எதுக்கு இடம்பெறாத இணை எது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக்க ஆப்ஷன் ஏ அடிமரம் பி குறுக்கு மரம் சி திசை காட்டும் கருவி டி மரத்திலான ஆணி சரியான விடை பார்ப்போமா அடிமரம் எரா குறுக்கு மரம் பருமல் திசை காட்டும் கருவி சமுக்கு மரத்திலான ஆணி தொகுதி அப்போ ஆறாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்த கேள்வி பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆப்ஷன் ஏ இயற் சொல் பி திரி சொல் சி திசை சொல் டி வட சொல் சரியான விடை பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆப்ஷன் பி திரி சொல் அடுத்த கேள்வி புனையா ஓவியம் புறம்போன் தன்ன இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ மணிமேகலை ஆப்ஷன் பி நெடுங்கல் வாடை ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து ஆப்ஷன் டி பரிபாடல் சரியான விடை புனையா ஓவியம் புறம்போன் தன்ன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ மணிமேகலை அடுத்த கேள்வி நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் ஆப்ஷன் ஏ குகை ஓவியம் பி சுவர் ஓவியம் சி கண்ணாடி ஓவியம் டி கேலிச்சித்திரம் சரி ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை நகைச்சுவை உணர்வு வெளிப்படமாக வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம் அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சாய்லர் ஆப்ஷன் ஏ மாலுமி பி கடல்வாழ் உயிரினம் சி கட்டுமரம் டி பாய்மரம் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் சாய்லர் என்பது தமிழ் சரியான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ மாலுமி அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது ஆப்ஷன் ஏ களனி ஆப்ஷன் பி வெட்பு ஆப்ஷன் சி அழுவம் ஆப்ஷன் டி முளரி பின்வ சரியான விடை பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி வெட்பு அடுத்த கேள்வி அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி காந்திய கவிஞர் டி வள்ளலார் சரியான விடை பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ வைரமுத்து ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன் ஆப்ஷன் சி பதினான்காவது கேள்வி தமிழ் எண்களை கூட்டுக ஏ இருக்கக்கூடிய தமிழ் எண்ணுக்கான எண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆ வடிவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எண்ணுக்கான எண்ணு எட்டு அப்ப ஏழையும் எட்டையை கூட்டின எவ்வளோ பதினைந்து அப்போ பதினான்காவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பதினைந்து அடுத்த கேள்வி தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து எழுத்து உள்ளன என குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி அகத்தியர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு உரிமைகள் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கேள்வி கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி மருதகாசி ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் சரியான விடை கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிய ஆப்ஷன் ஏ களம் ஆப்ஷன் பி வங்கம் ஆப்ஷன் சி நாவாய் ஆப்ஷன் டி தோனி சரியான விடை பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தோணி ஏன்னு பார்த்தீங்கன்னா களம் வங்கம் நாவாய் இவையெல்லாம் பெரிய நீர்நிலை கலக்கக்கூடிய பெரிய கப்பல் கப்பல்கள் அது தோணிங்கிற பார்த்தீங்கன்னா சிறிய நீர்நிலை கலக்கக்கூடிய ஒரு சிறிய படகு மாதிரி சரியா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழியை அகர வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ ஐ ஆ ஆப்ஷன் பி உ ஆப்ஷன் சி ஆ இ ஆப்ஷன் டி உஐஇ சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரிடத்து ஒரு மொழியை அகரவரிசைப்படுத்துகிற சரியான விடை ஆப்ஷன் சி ஆ என்பதுதான் சரி சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது ஆப்ஷன் ஏ மயில் ஆப்ஷன் பி குயில் ஆப்ஷன் சி கிளி ஆப்ஷன் டி அன்னம் பத்தொன்பதாம் கேள்விக்கான சரியான விடை பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஆப்ஷன் ஏ இருபதாவது கேள்வி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை பி நற்றினை சி பழமொழி நானூறு டி நாலடியார் இருபதாவது கேள்விக்கான சரியான விடை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் ஆப்ஷன் டி நாலடியார் அடுத்த கேள்வி மீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் யாது ஆப்ஷன் ஏ மாமரம் பி முகர்தல் சி மேலே டி முன்னிலை உரிமை சரியான விடை பார்த்தீங்கன்னா மீ என்னும் என்று ஒரு ஒருமுறைக்குரிய பொருள் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி மேலே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவோட கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் ஏ பொருள் விளங்கும் சொல் யாது ஆப்ஷன் பி இயற் சொல் வகைகள் யாவை ஆப்ஷன் சி எளிதில் பொருள் விளங்காத சொல் யாது ஆப்ஷன் டி இயற் சொல் என்பது யாது இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி இயற் சொல் என்பது யாது அடுத்த கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி நாற்பது ஆப்ஷன் டி இரண்டு இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி நாற்பது அடுத்த கேள்வி பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி ஒன்பது ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி எட்டு இருபத்தி நான்காக கிடைக்கிற சரியான விடை பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் சரிங்களா ஆப்ஷன் ஏதாவது சரியான விடை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது ஆப்ஷன் ஏ பகுதி ஆப்ஷன் பி விகுதி ஆப்ஷன் சி இடைநிலை ஆப்ஷன் டி சந்தி சரியான விடையை பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு ஆப்ஷன் சி இடைநிலை அனைவருக்கும் மிக்க நன்றி வீடியோட நிறைவேற்பு வந்தாச்சு இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து டேம் வைசா மாடல் டெஸ்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்க மறக்காம போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஎன்பேசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறப்பான சிறப்பானவர்களுக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்